Hello friends, welcome to Illatharasigal Ulagam. Friends, namma innikku immunity booster oru dish ginger garlic rice eppadi pannalanradhu paakalam. இது ஜிஞ்சர் கார்லிக் யூஸ்வலாகவே வந்து நல்லா இம்யூன் சிஸ்டம் வந்து ஸ்ட்ராங் பண்ணக்கூடியது. அதை வச்சு நம்ம ரைஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றது பார்ப்போம். இப்போ இதில் ஒரு கப் வெங்காயம் வந்து நான் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அரை கப் பூண்டு, அரை கப் இஞ்சி சின்ன சின்னதாக நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் நம்ம ரைஸோட வதக்கி மிக்ஸ் பண்ணும்போது அது தெரியாது. ரெண்டு கப் ரைஸ் வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு போட்டு பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் சோம்பு. இப்போ எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் தாராளமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இது வந்து நல்லெண்ணெய் விட்டு செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்ச பிறகு அந்த ஒரு ஸ்பூன் சோம்பு வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். நம்ம நல்லெண்ணெய் விட்டனால தான் அது பொரிஞ்சு வரும்போது நொர பொங்குது. அப்புறம் 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். ஃபுல்லாக பொரிஞ்சு முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா இந்த நொர வந்து அடங்கிடும். கருவேப்பிலை பொரிஞ்ச பிறகு இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 பச்சை மிளகாவை ஆட் பண்ணிடலாம். பச்சை மிளகாய் வந்து நீங்கள் ஜாஸ்தியாக சேர்க்குறீங்க அப்படின்னா நம்ம பின்னாடி வந்து மிளகுத்தூள் ஆட் பண்ணுவோம். ஸோ அந்த 2 காரத்தையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சாப்டு ஆனியன், ரொம்ப பொடிசாக வெட்டின வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை பாகம் வதங்கின பிறகு நம்ம சாப் பண்ணி வச்சிருக்கேன் இஞ்சியும் பூண்டியும் நம்ம ஆட் பண்ணிடலாம். நம்ம ஏன் இவ்வளோ சின்ன சின்னதாக சாப் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்போ தான் பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து அது பெருசாக வந்து அவங்களுக்கு வாயில் கடிப்படாது. நல்லா வதக்கிட்டோம்னா நல்லா சின்னதாக நல்லா சுருங்கிடும். அப்போ நல்லா பிள்ளைங்க ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. இதில் மசாலான்னு சொல்லி நான் எதுவுமே நான் ஆட் பண்ண போகிறது கிடையாது. காரத்துக்கு அந்த பச்சை மிளகாவும் மிளகுத்தூளும் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ பாகு வதங்கியாச்சு. இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கி நல்லா சுருண்டு வரணும். அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் விட்டுருக்கு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் கூட ஒரு நல்ல ஒரு கிருமி நாசினி, நல்ல இம்யூன் சிஸ்டமை நல்லா பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பொருள். இது நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். இந்த பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இந்த இந்த கலவைக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரைஸ் வேக வைக்கும் போதே ஆல்ரெடி நான் உப்பு ஆட் பண்ணியிருந்தேன். அதனால் இந்த கலவைக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதங்கியாச்சு. இப்போ உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், பச்சை மிளகு ஆட் பண்ணியிருக்கனால அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பிள்ளைங்க சாப்பிட முடியும். இது 1 மினிட் நல்லா வதக்கிட்டு நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அந்த பெப்பர்தூள்லாம் வேறு எந்த மசாலாவும் போடாமல் நம்ம பெப்பர்தூள் போட்டிருக்கனால ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இவ்வளோதான் பாருங்கள், எல்லாம் நல்லா போட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள் நம்மளுடைய ஹெல்த்தியான சுவையான ஜிஞ்சர் கார்லிக் ரைஸ் இஞ்சி பூண்டு சாதம் சூப்பராக ரெடியாக இருக்குது. இது வந்து நீங்கள் அப்பளத்துக்கு இது சும்மாவே கூட சாப்பிடலாம், இல்லை நீங்கள் அப்பளம் வறுத்து கூட சாப்பிடலாம். இப்பொழுது நம்முடைய சுவையான ஜிஞ்சர் கார்லிக் ரைஸ் சூப்பராக ரெடியாகிருக்கு. வாங்க சுவைக்கலாம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாப்பி ஹோம் மேக்கிங். பாய்.